வணக்கம் ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ நேயர்களே, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் சௌராஷ்டிரா சமூகத்தின் கைங்கரியம். மதுரையில் சித்திரை மாதத்தில் நடைபெறும் விசேஷ வைபவங்களில் முக்கியமானது ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். இந்த புகழ்பெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் சௌராஷ்டிரா சமூகத்தின் கைங்கரியம் அளப்பரியது. மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு திருமாங்கல்யம் செய்து கொடுக்கும் உரிமை பல்லாண்டு காலமாக சௌராஷ்டிரா சமூகத்தின் சௌனக கோத்திரத்தை சார்ந்த ராமியா என்ற வீட்டு பெயர் கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ராமியா திரு முனி ஐயர் நவக்கிரக கட்டளை சார்பாக நடைபெறுகிறது. திருக்கல்யாணத்திற்கு முதல் நாள் ராமியா வீட்டு குடும்பத்தவர்களுடைய இல்லத்தில் வந்து அந்த திருமாங்கல்யத்தை பெற்று செல்லும் வழக்கம் இருந்து வந்துள்ளது. தற்போது மதுரை சௌராஷ்டிரா சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ ரங்கமஹாலில் இந்த திருமாங்கல்ய காணிக்கையை மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அதிகாரிகளிடமும் அர்ச்சகர்களிடமும் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மீனாட்சியம்மன் கோயில் அதிகாரிகள் அர்ச்சகர்கள் மேள தாளத்துடன் வந்து இந்த திருமாங்கல்யத்தை தண்டியில் வைத்து மீனாட்சியம்மன் கோயிலுக்கு எடுத்து செல்கின்றனர். திருக்கல்யாண தினத்தன்று இந்த திருமாங்கல்யம் மீனாட்சியம்மனுக்கு அணிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று மீனாட்சியம்மன் கோவில் உள்ள நவக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்ததும் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த ராமியா குடும்பத்தினர் என்பது கூடுதல் தகவல். ராமியா குடும்பத்தினர் மதுரை சின்னக்கடை தெருவில் உள்ள 4 வீடுகளை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்துள்ள தகவல் மிகவும் முக்கியமானது. போட்டோம் போட்டோம் போய் போகலாம் போயிடும்.
Oh.